திரு எடப்பாடி பழனிசாமி தன் குடும்பத்தாருடன், அதாவது தன் மனைவி, மகன், மருமகளுடன் இருக்கும் புகைப்படம் இது. மனைவி பெயர் ராதா, மகன் பெயர் மிதுன்குமார், மருமகள் பெயர் திவ்யா. எடப்பாடியாருக்கு மிதுன்குமார் என்ற ஒரே ஒரு பிள்ளைதான். தன் தந்தையைப் போலவே மிதுன்குமாரும் ஒரே ஒரு பிள்ளையை மட்டுமே பெற்றுக்கொண்டுள்ளார். மிதுன்குமாரின் மகனின் பெயர், அதாவது எடப்பாடியாரின் பேரனின் பெயர் ஆதித். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தன் பேரன் ஆதித்துடன் வந்து வாக்களித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஏன் இவர்கள் ஒரே ஒரு பிள்ளையோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் என விசாரித்தால், இவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் சார்ந்த கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, கோவை, திருப்பூர், ஈரோடு என கொங்கு பகுதியில் வசிக்கும் இந்துக்கள் பெரும்பாலும் ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திக் கொள்கிறார்களாம். இதனால் அப்பகுதியில் இந்துக்களின் எண்ணிக்கை வேகமாக சரியும் ஆபத்து இருக்கிறது. இவர் எடப்பாடி பழனிசாமியின் அப்பா கருப்ப கவுண்டர். இவர் பழனிசாமி அவர்களின் தாயார் தவசியம்மாள். கருப்ப கவுண்டர் தவசியம்மாள் தம்பதியினரின் புகைப்படம். எடப்பாடியாருக்கு ஒரு அக்கா மற்றும் ஒரு அண்ணா இருக்கிறார்கள். அக்கா பெயர் விஜயா, அவர் ஈரோட்டில் வசித்து வருகிறார். அண்ணன் பெயர் திரு கோவிந்தராஜ், இவர்தான் அந்த கோவிந்தராஜ். கோவிந்தராஜ் விவசாயியாக இருக்கிறார். அதிமுக உறுப்பினராக இருக்கும் திரு கோவிந்தராஜ் தன் தம்பிக்கு உறுதுணையாக சேலம் மாவட்டத்தில் கட்சி பணியிலும் ஈடுபடுகிறார். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் இருக்கும் திரு கோவிந்தராஜின் வீடு இது. இந்த வீட்டிற்கு பின்னாலேயே அவரது தம்பியும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் வீடு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் குடும்பத்தாருடன் பெரும்பாலான நேரம் சென்னையில் உள்ள அரசு வீட்டிலும் சேலத்தில் இருக்கும் இன்னொரு வீட்டிலும் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் தன் பூர்வீக கிராமத்தில் இருக்கும் இந்த பண்ணை வீட்டிற்கு மாதந்தோறும் எப்படியாவது வந்துவிடுகின்றனர். மாதா மாதம் ஒரு சில நாட்களாவது அங்கு தங்கி விவசாய பணிகளை கவனிக்கிறார் எடப்பாடியார். இது இபிஎஸ் அவர்களுக்கு சேலத்தில் இருக்கும் இன்னொரு வீடு. இபிஎஸ் அவர்கள் தன் வீட்டில் சாப்பிடும் காட்சி இது. தன் வீட்டு வளாகத்தில் மூலிகை செடிகள் உட்பட ஏராளமான தாவரங்களை வளர்த்து வருகிறார் இபிஎஸ். நாட்டுக்கோழிகளையும் வளர்க்கிறார். வீட்டு வளாகத்திலேயே எட்டு போட்டு குடும்பத்தினருடன் நடைப்பயிற்சியும் மேற்கொள்கிறார் இபிஎஸ். இந்த புகைப்படங்கள் அவரது ஆரம்பகால கட்சி பணிகளின் போது எடுக்கப்பட்டவைகளாகும். 1954 May 12 பிறந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தற்பொழுது 67 வயதாகிறது. கல்லூரி காலத்திலேயே இவருக்கு தலைமை பண்பு இருந்திருக்கிறது. அப்பொழுதே மாணவர் தலைவராக இருந்திருக்கிறார். கல்லூரி காலத்தில் இவருக்கு எம்ஜிஆர் மீது ஏற்பட்ட ஒரு பற்று காரணமாக 1974, அதாவது இவரது 20 வயதிலேயே அக்கட்சியில் இணைந்துவிட்டார். எம்ஜிஆருக்கு பின் அக்கட்சி ஜெயலலிதா அணி, ஜானகி என இரண்டாக உடைந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா பக்கம் நின்றிருக்கிறார். 1989, அதாவது இவரது 34 வயதிலேயே எடப்பாடியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தலைமைச் செயலகத்தில் இருக்கும் தன் அலுவலகத்தில் சாமி படங்களை மாட்டி தொடர்ந்து பூஜை செய்து வந்தார். அரசியலில் ஜொலிக்க ஆயிரக்கணக்கானோர் ஆசைப்பட்டாலும், அவர்கள் எவ்வளவுதான் திறமையானவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்து விடுவதில்லை. நம் கடவுள்களின் அருள் ஆசி கிடைப்பவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியப்படுகிறது. அந்த வகையில் சிறந்த பக்திமானாகவும் இந்திய கலாச்சாரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவருமாக திகழும் எடப்பாடியாருக்கு அந்த வாய்ப்பு எளிமையாக கிடைத்ததில் வியப்பேதும் இல்லை. மற்றவர்களைப் போல ஓட்டுக்காகவும் கைத்தட்டல்களுக்காகவும் தன்னை விவசாயி என கூறிக்கொள்ளாமல் நிஜமான விவசாயியாகவே இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. தஞ்சை மண்டலத்தில் விவசாயிகளின் குறைகளை கேட்டு அவர்களுடன் நாற்று நட்ட எடப்பாடியாரின் புகைப்படங்கள். இபிஎஸ் அவர்களுக்கு படிக்கும் காலம் முதலே விளையாட்டிலும் உடற்பயிற்சியிலும் கூட அதிக ஆர்வம் இருந்து வருகிறது. பேட்மிண்டன், வாலிபால், சாஃப்ட்பால் போன்றவை இவருக்கு பிடித்த விளையாட்டுகளாகும். இவரது மேலும் சில ஆர்வமூட்டும் படங்கள்.